ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சத்து வீட்டு சமையலில் பாத்திர கடையை பார்க்கலாம் வாங்க பாருங்க இங்கே சாய்ப காலினியிலங்க செந்தில் குமார் பாத்திரக்கடைக்கு வந்திருக்கங்க இங்கே கொஞ்சம் எனக்கு தின்ஸு வாங்கணும் அதனால் வந்திருக்கங்க பாருங்கள் எல்லா பொருளுமே இருக்குங்க இங்கே உள்ளே வந்து பாருங்கள் கடைக்கில் பாருங்கள் சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் ஃபேனு மிக்சி கேஸ் கேசடுப்பு குக்கரு சேருங்க குத்து விளக்கு காமாட்சி விளக்கு குபேரம் விளக்கு படி இல்லாத பொருளே இல்லைங்க எல்லா பொருளும் இருக்குது நீங்கள் வந்து இங்கே வந்து நான் சொன்னேன்னு ஒரு வாட்டி வாங்கி பாருங்க ரொம்ப ஆசையாக இருக்குங்க ஒரு விசேஷத்துக்கு ஒரு பால் காய்ச்சோ ஒரு சடங்கு ஒரு சீரு ஒரு பிறந்த நாள் இதுகளுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ நீங்கள் அதை வந்து எனக்கு கமான்ல சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அப்புறம் வந்து அடுத்தது வந்து அவங்க வீட்டில் வந்து கேக்கு செய்கிறாங்க எல்லா பிறந்த நாள் கல்யாண நாள் விசேஷங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாங்களும் வாங்கியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் அதுவும் அந்த கடையில் இந்த நம்பர்லாம் நாங்கள் கொடுக்குறோங்க கீழே அதை வச்சு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அதுவும் ஆர்டர் பண்ணுங்கங்க இதுவும் வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க இப்போ நான் சொன்னேன்லங்க கடை அங்கேருந்து பார்த்தாங்க வாங்கிட்டு வந்தேங்க அதை உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சேனலுக்காக அது வாங்கிட்டு வந்தங்க ஏன்னா பாத்திரம்லாம் நிறைய இருக்குதுங்க என்கிட்ட இதை வந்து புது வருஷம் பிறந்திருக்கலங்க முத முத ராசியான கடையில வாங்கிட்டு வரலான்ட்டு இப்போ இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தங்க நம்ம சேனலுக்கு வேணுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கங்க பாருங்க பாருங்க இந்த இந்த கிளாத்தி டப்பாக இருக்குதுங்க இது வந்து இந்த கேக்கெல்லாம் செஞ்சோம்னா உள்ள இது வாங்கினுங்க இந்த கரண்டி சட்டம் பாருங்க இந்த வடிகட்டி இது இருக்குது எங்கிட்ட இன்னொன்று பெருசு இருக்குதுங்க சின்ன வாங்கிட்டு வந்தங்க பாருங்க இந்த வடைச்சட்டி பாருங்க இந்த வடைச்சட்டி இதெல்லாம் இப்ப நம்ம சேனங்காகத்தான் வாங்கினுங்க முத மொத புது வருஷம் பிறந்தோடனே அங்க போய் வாங்கணுங்கிறதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தங்க அப்புறம் இது வந்துங்க நம்ம வெள்ளி பொருள் வச்சிருக்கோம்லங்க அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா சோப் போட்டு கழுவி எடுத்து நல்ல காட்டன் துணியில வெள்ள துணில எடுத்து வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் இத போட்டு வெள்ள துணியில் காட்டன் வெள்ளை துணியில் தொடச்சு வச்சுட்டீங்கன்னா பளிச்சுடும் புதுசு மாதிரி இருக்குங்க இதுதான் அந்த கடையில தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க அதுவும் உங்களுக்கு சொல்லலாம் நிறைய பேர் எதை எப்படி கழுவுறது துடைக்கிறதுன்னு யோச்சிக்கிட்டு இருப்பீங்கள்ல அதுக்காக உங்களுக்கு காமிச்சு தரங்க நீங்களும் அது மாதிரி செய்யுங்க பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்